அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள. அடிபணிந்தாரா டொனால்ட் ட்ரம்ப்? ஈராக்கில் இருக்கும் அமெரிக்க இராணுவ படைகள் வெளியேற்றம், உண்மையின் பின்னணி என்ன? மத்திய கிழக்கில் பதற்றம் சற்று குறைந்துள்ள நிலையில் அமெரிக்கா அதை மேலும் குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈராக்கில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரான் தளபதி சுலைமானி கொல்லப்பட்டதை அடுத்து நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வந்தது. சுலைமானியின் படுகொலைக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் என உறுதி செய்த ஈரான் அதன்படி ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதன்போது தவறுதலாக ஈரான் உக்ரைனிய விமானத்தை சுட்டு வீழ்த்தியதில் 176 பேர் கொல்லப்பட்டனர் என்பது நினைவு கூறத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நாட்டில் ஐஎஸுக்கு எதிராக போராடும் அனைத்து வெளிநாட்டு இராணுவ படைகளும் வெளியேற வேண்டுமென்று ஈராக் பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க படையினரை திரும்பப் பெற வேண்டுமெனும் இல்லையெனில் ஈரான் பதிலடி தொடரும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதற்கு கட்டுப்பட்டு சில பிரான்ஸ் ஜெர்மனிய படைகள் வெளியேறின. ஆனால் ஈராக்கை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறாது என ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்திருந்தார். எனினும் கொரோனா வைரஸ் தீவிரத்தால் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் விளைவாக மத்திய கிழக்கில் பதற்றம் சற்று குறைவடைந்துள்ளது. அந்நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் குறைக்கும் வகையில் ஈராக்கில் உள்ள 15 தளங்களிலிருந்து இராணுவத்தை திரும்பப் பெற பணியை அமெரிக்கா தொடங்கியிருக்கதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் இந்த தகவலில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது என்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ உங்களுக்காக தமிழன் 24 சேனலின் புதிய பரிணாமம். உலகத்தில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் காணொளியாக எங்களுடைய தமிழன் 24 வேர்ல்ட் நியூஸ் என்ற புதிய யூடியூப் தளத்தில் கண்டுகளிக்க எமது சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். RS DJ.